பாச்சு. ஏதோ அடைக்க மாட்டிருக்கு, பாக்கணும். தம்பி தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே, இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா? ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி 18 பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அது தீர்ப்பாகாமலே நின்னு போச்சு. அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதை தெரிஞ்சுக்கத்தான் 18 பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட்டு போயிட்டு இருக்கோம். ஆமா, அதை தீர்த்து வைக்க போறது யாரு? இது கூட தெரியாதுங்களா? பெரிய கவுண்டரோட மகன், சின்ன கவுண்டர். டேய், விவரமா சொல்லண்டா. சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே, பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க. அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே, கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு. ஐயா, இவ்வளவு எதுக்குங்க? சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க, பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க. மகாலிங்கம், வேணும் போர்ட்டுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும். பதினஞ்சு வருஷமா இருண்டு கிடந்த இந்த 18 பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது. பாருங்க கூட்டத்தை. ஆமாமா, சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா? ஐயா, 18 பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சொரணை இல்லாம இல்ல, எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்னுதா. ஆமா ஆமா, என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கலன்னு கோயில் எடுத்து பூட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல. எவன்டா வெட்டு குத்து பத்தி பேசுறவன்? எதிரில் நின்னு பேச யோகியத இல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்துருக்கீங்க. 18 பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன். நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த அண்ணு மேல சத்தியமா சொல்றேன். வழக்கு ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியாதுல்ல தம்பி, 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாளியம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பார் தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம். கோவில் கும்பாபிஷேகத் அன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்குத்தான் சொந்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சான். கும்பாபிஷேகத் அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி. ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்றாருங்க. ஆனா அது புறம்போக்கு நடந்தோ. யோ, அதான் பிரச்சனைய. அது முடிவாக எப்படியோ புறம்போக்குனாலும் சொல்லலாம். அடா, அது உங்க நிலமாவே இருக்கட்டும். கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா? இத பாருங்க தம்பி, பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம், அது நீங்க வாங்கிக்கங்க. எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும். வேணா அந்த கட்டின கோயில தோண்டெடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க. பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புளகரந்தா பால் வராது, மடியில தான் கறக்கணும். அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும், அதுக்கு பேரு தான் கோயில். அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது. அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது. நாங்க ஒண்ணு தகராறு பண்ண வரலையா? ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா? இருக்கு. அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற திரைய பத்திரத்தை கொடுற. படிக்கட்டும், வேடிக்கை பாரு. இந்தா படிச்சு காட்டியா?
படிங்க அண்ணன். கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரயப்பத்திரம். மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடிவாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டணம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள 5 வேலி நிலத்தை கோவில்பாளையம்னர் சுந்தரியம்மாளுக்கு ரூபாய் 20,000 ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன். இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க? சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா? ஆமாங்க தம்பி, அவரே போட்டிருக்காருங்க. ஏ மகாலிங்கம், இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும்? 15 வருஷம் போட்டு ஜவ்வில பிடித்தர மாட்டீங்க. என்ன சொன்ன? உண்மைத்தான் சொன்னியா? அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆயிரத்தி 1936 வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 1937 வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணியிருக்காங்க. இது முதல் தப்பு. சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல. அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு. இது ரெண்டாவது தப்பு. இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம். இந்த கோயில் நம்ம 18 பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன். பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான்? அவர் ஒன்னு உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே. படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டும்னு தூண்டுங்க. புறப்படலாங்க. என்னடா அது, வண்டி எல்லாம் வேகமா வருது. ஆமாங்க, பூச்சி வண்டியாட்ட தெரியுதுங்க. வண்டி வடக்கு திருப்பு. சரி. என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க? அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம தான் உங்க அப்பாரே தூக்கல தொங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு தான் எடுத்து காட்ட வேணா? அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். டேய், எடுத்து காட்டுங்கடா. ஈசா, என்னங்க இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆத்தா மனசு ஒத்துக்காதுல்ல? சரி, பத்திரமா கொண்டு போய் உள்ள.